Hey guys, welcome to 80 degree cook. இன்னைக்கு நம்ம சேனல்ல சேமியா பாயாசம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் இன்னைக்கு சாதாரண அணில் சேமியா தாங்க எடுத்திருக்கேன். அணில் சேமியாவை ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நல்லா வறுத்து எடுத்திருக்கேன். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வந்து மீடியம் ஃப்ளேம் இல்லைனா லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வறுத்திருக்கேன். வறுத்ததுக்கப்புறமா ஒரு அரை டம்ளர் அளவுக்கு பால் ஊற்றி ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா ஒரு 250 ml பால் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். 100 கிராம் சேமியாங்க. 100 கிராம் சேமியாவுக்கு 250 ml பால், சுத்தமான மாட்டுப்பால். நீங்கள் வந்து பேக்கெட் பால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த பாலை வந்து நல்லா அந்த சேமியா வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் விட்டு நீங்கள் நல்லா அந்த சேமியாவை வந்து வேக விடுங்க. பாருங்கள், சேமியா நல்லா வெந்துருச்சு. ஸோ சூப்பரான ஒரு ஃப்ளேவர் கிடைக்குது. நான் இன்றைக்கி வந்து ஒயிட் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் கரும்பு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம், வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம், ஈவன் கருப்பட்டி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கண்டென்ஸ்ட் மில்க் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது வந்து நீங்கள் வெல்லம், கரும்பு சர்க்கரை, கருப்பட்டி ஆட் பண்ணும்போது கண்டென்ஸ்டு மில்க் வந்து நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை. நான் ஒயிட் சுகர் அப்படிங்கும்போது கொஞ்சமாக ஒயிட் சுகர் ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து கொஞ்சம் கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வெறும் ஒயிட் சுகர் மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா அது ஏதோ ஒரு பாலில் சர்க்கரை போட்டு சாப்பிட்ட ஒரு ஃப்ளேவர் தான் கிடைக்கும். அதனால் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் வந்து நீங்கள் கண்டென்ஸ்ட் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. கலருக்காக குங்குமப்பூ வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு பிஞ்ச் குங்குமப்பூ வந்து இந்த நல்லா கொதித்த இந்த பாயாசத்தில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். குங்குமப்பூ ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குங்குமப்பூ போட்டதுக்கப்புறமா வெயிட் பண்ணுங்கள். இந்த குங்குமப்பூ வந்து நல்லா அந்த ஒரு மாதிரி எல்லோயிஷ் கலரில் வரும்போது கொஞ்சம் நீங்கள் வந்து ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து திருப்பி விடுங்க. இப்போ நான் முந்திரி திராட்சை வந்து நெய்யில் வந்து லைட்டாக வறுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணதுக்கப்புறமா இது எல்லாமே நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒன்ஸ் சேமியா வந்து உங்களுக்கு 10 மினிட்ஸ் நல்லா வெந்துருச்சு அப்படின்னா அடுத்தடுத்து நீங்கள் இது எல்லாமே நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க. ஒரு மாதிரி ஒரு நல்ல ஒரு ஸ்வீட்டோட அந்த அரோமா வந்து சூப்பராக நமக்கு அந்த ஃப்ளேவர் வந்து ஃபீல் ஆகுது. ஸோ சூடான, சுவையான, ஃபென்டாஸ்டிக்கான ஒரு சேமியா பாயாசம் குயிக்காக நம்ம ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக இந்த சேமியா பாயசம் வந்து கிட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதாவது பாயாசத்துக்குன்னு யூஸ் பண்ணுற சேமியா இல்லாமல் நம்ம நார்மலாக வீட்டில் இருக்க பாயாசம், வீட்டில் இருக்கிற சேமியா வச்சு நம்ம வந்து பாயாசம் ரெடி பண்ணலாம். சூப்பரான சேமியா பாயாசம் ரெடி ஆகிடுச்சுங்க. ஒரு ஃபென்டாஸ்டிக் அரோமா. கண்டிப்பாக இந்த வீடியோ ட்ரை பண்ணி பாருங்கள். டக்குன்னு குழந்தைங்க இல்லை வீட்டில் இருக்கவங்க பாயாசம் சாப்பிட்ணுன்னு கேட்பாங்க. அப்போ நம்மக்கிட்ட வந்து வெட் ஸ்மெல்லி அந்த மாதிரிலாம் இருக்காது. அப்போ வீட்டில் இருக்கிற சேமியா வச்சு நம்ம சிம்பிளாக வந்து நம்ம பாயாசம் ரெடி பண்ணிடலாம். ஸோ என்னோடய சேனலில் நீங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.